இழந்திடவே அருள் பொழியும் பணியிலே ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம் ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம் ஆ சந்தோஷம் பெருகிடுதே சந்நிதி காண்கையிலே ஆ சந்தோஷம் பெருகிடுதே அவ சந்நிதி காண்கையிலே ஆனந்தமுடனே அவர் திரு முன்னே கூடிடுவோம் ஆண்டவரிடம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம் ஆனந்தமுடனே அவர் திரு முன்னே கூடிடுவோம் கூடிடுவோம் ஆண்டவரிடம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம் சொந்தம் நாம் அவர் படைப்புக்கள் நாம் அவர் பிள்ளைகள் நாம் அவர் மந்தை நாடுகள் நாம் திருக்குளமே எழுந்திடுவே அருள் பொழியும் பணியிலே ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரே போற்றுவோம் தந்தை மகன் துயாவியாரின் பேராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக இப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சௌரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சௌரிகளே உங்களையும் நம் இறைவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக இறைவாவுள் சூற்றுலகியும் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பெரிம்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக உம்மோடும் துயாவியாரோடும் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை இறந்து மன்றாடுகின்றோம்
அருளுவோம். உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் இஸ்ரேல் தமக்கிருந்த யாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயெர்செபாவை சென்றடைந்தார். அவ்விடத்தில் தம் தந்தை ஈசாக்கின் கடவுளுக்கு பலிகளை ஒப்பு கொடுத்தார். அன்றிரவு கடவுள் இஸ்ரேலுக்கு காட்சியளித்து யாக்கோபு யாக்கோபு என்று அழைத்தார். அவர் இதோ அடியேன் என்றார். கடவுள், உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே. எகிப்திற்கு செல்ல நீ அஞ்ச வேண்டாம். அங்கே உன்னை பெரிய இனமாக வளர செய்வேன். நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன். உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன். யோசேப்பு தன் கையாலே உன் கண்களை மூடுவான் என்றார். யாக்கோபு பெயெர்செபாவை விட்டு புறப்பட்டார். இஸ்ரேலின் புதல்வர்கள் தம் தந்தையாகிய யாக்கோபையும் தங்கள் பிள்ளைகளையும் மனைவியரையும் அவருக்கு பார்வோன் அனுப்பியிருந்த வண்டிகளில் ஏற்றி கொண்டனர். கானா நாட்டில் அவர்கள் சேர்த்திருந்த ஆடு மாடுகளையும் சொத்துக்களையும் சேகரித்து கொண்டனர். இவ்வாறு யாக்கோபு தம் வழிமரபினர் அனைவரோடும் எகிப்திற்கு போனார். தம் புதல்வரையும் அவர்கள் புதல்வரையும் தம் புதல்வியரையும் புதல்வரின் புதல்வியரையும் தம் வழிமரபினர் அனைவரையும் அவர் தம்மோடு எகிப்திற்கு அழைத்து கொண்டு சென்றார். கோசேன் பகுதியில் யோசேப்பு தம்மை வந்து சந்திக்குமாறு யாக்கோபு யூதாவை தமக்கு முன் அனுப்பியிருந்தார். அவர்கள் கோசேன் வந்து சேர்ந்தார்கள். யோசேப்பு தம் தேரை பூட்டி கொண்டு தம் தந்தை இஸ்ரேலை சந்திக்க சென்றார். யோசேப்பு தம் தந்தையை கண்டவுடன் அவரை அரவணைத்து அவர் தோளில் சாய்ந்து கொண்டு வெகுநேரம் அழுதார். அப்பொழுது இஸ்ரேல் யோசேப்பிடம், இப்பொழுது நான் சாக தயார், நீ உயிரோடு தான் இருக்கிறாய், உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ், ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், உன்னுள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. சான்றோரின் வாழ்நாள்களை ஆண்டவர் அறிவார், அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும். கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை, பஞ்ச காலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. தீமை நின்று விலகு, நல்லது செய், என்னாலும் நாட்டில் நிலைத்திருப்பாய். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார், தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை. அவர்களை என்றும் பாதுகாப்பார், பொல்லாரின் மரபினரோ வேரறுக்கப்படுவார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது.
நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்தால் அவர்களை மீட்கின்றார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அவர் என்னிடம் இருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வாழ்வாவோடும் இருப்பாராக. மத்தி எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சியுமக்கே. அகாலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது, இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதியுடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகளே, சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வாசகத்திலே நாங்கள் காண்கின்றோம், ஆண்டவருக்கு ஆண்டவருடைய வழிக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் சான்று பகர்கின்ற போது நாங்கள் பலவிதமான வேதனைகளையும் சோதனைகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் முகம் கொடுக்க வேண்டி வரும் என்பதை ஆண்டவர் மிகவும் தெளிவாக கூறுகின்றார். ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் அதன்படி கடைபிடிக்கின்ற போது, ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்கின்ற போது இவ்வாறான நிலைமைகளை நாங்கள் சந்திக்க வேண்டும்.
அவ்வாறான நிலைமைகளில் நாங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாக கூறுகின்றார். முதலாவதாக நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் ஆண்டவருக்கு சாட்சி பகர்கின்றோம், உண்மைக்கு சான்று பகர்கின்றோம், ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்கின்றோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய மனதில் கொண்டிருக்க வேண்டியது ஆண்டவர் எங்களை பார்த்து கொள்வார். ஆகவேதான் ஆண்டவர் கூறுகின்றார், என்ன பேசுவது எப்படி பேசுவதென நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுக்காக பேசுவேன், நான் உங்களுக்கு தேவையானதை தருவேன். ஏனென்று சொன்னால் நான் சான்று பகர்வது ஆண்டவருக்காக. ஆகவே அந்த ஆண்டவருடைய அந்த விசுவாசத்திலே நான் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். இறுதியாக மன உறுதியுடன் நிலைத்திருப்பவரே இறுதியாக மீட்கப்படுகின்றார். ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் வாழ்கின்ற போது, பலவிதமான சவால்களை நாங்கள் முகம் கொடுக்கின்ற போது எல்லாவற்றையும் மன உறுதியுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும். இறுதியாக ஆண்டவர் எங்களுக்கு தரப்போகின்ற அவருடைய ஆசீர்வாதத்தை, வரப்பிரசாதங்களை மனதில் கொண்டவர்களாக, மன உறுதியோடு எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக ஆண்டவருக்காக நாங்கள் வாழ முயற்சி செய்ய வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே விசேட விதமாக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம், அந்த மன உறுதியை கேட்டு ஜெபிப்போம். நிச்சயமாக மனிதர்கள் என்ற ரீதியிலே எங்களுக்கு பலவிதமான பலவீனங்கள் எங்களிடம் உண்டு. நாங்கள் எவ்வளவுதான் ஆண்டவருக்காக, ஆண்டவருக்கு சாட்சி புரிய, சாட்சியாக வாழ நாங்கள் முயற்சி செய்தாலும் எங்களுடைய பலவீனங்கள் சில வேளைகளில் எங்களை அவ்வாறாக வாழ முடியாத, வாழ விடாமல் இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் உண்டு. உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் சோதனைகள், உலகத்தின் வேதனைகள் எங்களை ஆண்டவருடைய வார்த்தையை வாழ தடுக்கின்ற சந்தர்ப்பங்கள் உண்டு. இருந்தாலும் அவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலேயும் நாங்கள் மன உறுதியோடு வாழ, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று அந்த நம்பிக்கையோடு நாங்கள் ஆண்டவருடைய வழி செல்ல விசேட விதமாக ஆண்டவரை பார்த்து இத்திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். ஆமீன். சகோதர சௌரளியினுடைய மூடிதமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவயண திருநங்களுக்காகவும் விண்ணக வாழ்வுக்குரிய செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாரா. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைவுள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை குறியை நிறத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது இருப்பினை அறிக்கிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் உட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்றும் கூலியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தர்களும், எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேல்கம் ரஞ்சித் துணை ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சௌரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தோம். திருமுகொழியின் உள்ளே சரலும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வளவு மகுவந்தவராயிருந்தோராய புனித ஜோசப்வாஸ், புனித அன்னமால் சுவர்க்கின், மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜீசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடேவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. Yeah.
ஆண்டவரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நீ எந்த பாறை நரணாட இயேசுவே, நீ எந்த உள்ளத்தின் அடையாத தெய்வமே, அடையாத தெய்வமே இயேசுவே, 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 இயேசுவே. நீ எந்த பாறை நரணாட இயேசுவே, மன்றாடுவோமாக.
ஆண்டவரே மாண்புக்குரிய கொடிகளால் நிறைவு பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பு அளிக்கும் கொடிகளை நாங்கள் இன்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. இறைவா உமக்கு நன்றி. ஹயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார்